வணக்கம் குழந்தைகளே, நான்காம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று எண்களில் இன மாற்றத்தோடு நான்கு இலக்க எண்களை கூட்டுதல், அது வந்து நம்ம எப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கூடுதல், முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஈர இலக்கங்கள், ஐ மீன் ரெண்டு எண்களை மட்டும்தான் வந்து கொடுத்து போட வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கூடுதல்னும் போது எத்தனை இலக்கங்கள் வேணாலும் நம்மளால் கூட்டல் வந்துட்டு போட முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மூன்று இலக்கங்களை வந்து கூட்டி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 1957, 2376, 4697 கூடுதலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, ஸோ இதுதான் வந்து அழகாக வந்து கூட்டி போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு எளிமையாக புரியும். சரி, இந்த மாதிரி ஒரு கணக்குகளை கொடுத்து விடுபட்ட எண்களை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 கூட்டல் 7, 3 கூட்டல் 7 வந்துட்டு எவ்வளவு? 10. ஆனால் இங்கே விடை வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு நம்பர் போட்டால் இங்கே 4. ஆனால் இது 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 14 இருக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு. அப்போ 7 கூட்டல் 3 10. அப்போ 10 எந்த நம்பரை வந்து கூட்டினா நமக்கு 14 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, என்ன நம்பர்? எஸ், 4. அப்போ இந்த டேஷில் நம்ம போட வேண்டிய நம்பர் 4. இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள், 3 கூட்டல் 4 7, 7 கூட்டல் 7 14, 14 இங்கே மிச்சம் 1. ஓகேவா? அப்போ இதையும் பாருங்கள், இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய 1 7 3, 1 7 3 வந்து கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 11. அப்போ 11 கூட எந்த நம்பரை கூட்டினா 17 கிடைக்கும். எந்த நம்பரை கூட்டினா? எஸ், 6 எண்ணை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 17. இப்போ இதெல்லாம் மிச்சம் 1, 1 கூட்டல் 1 2, 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 9 13, 13 மிச்சம் 1 இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 1 4. அப்போ 4 எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 8 கிடைக்கும். அப்போ 4. ஸோ இதே மாதிரியாக நாம் எளிமையாக போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 10 இப்போ 3 7 கூட்டினா 10, 10 4 கழித்தோம் அப்படின்னா 3 நாம் போட்டுடலாம். இப்போ நிலைக்குத்து முறையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை கூட்டி எழுதுக. இதை வந்துட்டு எப்படி எழுதணுங்கிறது நான் 3 வகுப்புடைய நிலைக்குத்து முறையில் கூட்டல் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஒன்றுகள்லேருந்து எண்களை நம்ம அழகாக எழுதணும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இது 100களோடு நின்றுடுது, இது 1000 வரைக்கும் தொடருது, இதுவும் 100களோடு நின்றுது. ஓகேவா? சரி, இப்போ அழகாக 1, 10, 100, 1, 10, 100, 1000, 1, 10, 100, 1000 அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் எழுதி என்ன செய்யணும், 1கள், 10கள், 100கள், 1000 வந்து கூட்டி நம்ம விடையை எழுதிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 500 மற்றும் 15 10களுடைய கூடுதல். 500 அப்படின்னா இதுதான் வந்து 500. 15 10கள், அப்போ 15 10கள், 15 × 10, 15 × 10 என்னது? 150. இப்போ இதனுடைய கூடுதல், அப்போ 500 கூட்டல் 150, 500 கூட்டல் 150 என்ன விடை வரும்? 650 அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுத்துக்களில் வந்து கொடுத்தாங்கன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து கணக்குகளை போட்டுடலாம். மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும் மற்றும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் எண் எது? இப்போ மிகச்சிறிய 3 இலக்க எண் எது? 999. மிகச்சிறிய 4 இலக்க எண்
ஆயிரம். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன எண் கிடைக்கும், 1999. ஸோ இதுவும் ரொம்ப சுலபமான ஒரு இதுதான். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஈரிலக்கையன், மிகப்பெரிய மூணு இலக்கையன், மிகப்பெரிய நான்கு இலக்கையன், மிகச்சிறிய ஈரிலக்கையன், மிகச்சிறிய மூன்று இலக்கையன், மிகச்சிறிய நான்கு இலக்கையன் தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து கணக்குகளை போட்டுடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு வீட்டு பாடம். நிலைக்குத்த முறையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை வந்து கூட்டி எழுதணும். அதாவது ஒன்றுகள் 10, 100, 1000 போட்டு நீங்கள் கூட்டல் கூட்டணும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 உண்டியலில் உள்ள பணம், 4 உண்டியலில் இந்த பணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணங்களை வந்து என்ன செய்யணும், நீங்கள் கூட்டி எழுதணும். இதனுடைய கூடுதல் இதையும் பாருங்கள், இது 4 எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இதையும் நீங்கள் அழகாக கூட்டி எழுதணும். இங்கேயும் வந்துட்டு கூடுதல் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது 500 மற்றும் 15 10களுடைய கூடுதல், மிகப்பெரிய 3 இலக்க எண் மற்றும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினா கிடைக்கும் எண்ணையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும். அதன் பிறகு 9999 ஒன்று கூட்டினா, அதே மாதிரி 1, 10, 100, 1000 போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக விடை வந்து தவறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கிராமத்தில் ஆண்களுடைய எண்ணிக்கை 4154 மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கை 4221 எனில் அக்கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை அப்படின்னா இது 2 எண்களையுமே நம்ம கூட்டணும். மொத்தம் அப்படின்னாலே அது கூட்டல் தான். ஒரு குளிர்சாதன பெட்டியினுடைய விலை ₹6543 மற்றும் படவேட்டியினுடைய விலை ₹3412 எனில் அப்பொருளின் மொத்த விலை, அப்பொருளுடைய மொத்த விலை என்ன? இப்போ மொத்தம் அப்படின்னாலே கூடுதல். அப்போ குளிர்சாதன பெட்டியினுடைய விலை, படவேட்டியினுடைய விலை அப்படின்னு போட்டு அது ரெண்டுத்தையும் நீங்கள் கூடுதல் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து மொத்த விலை.